வயசானவங்க என்னால் 14 லிட்டரு பெரிய பேட்டெலாம் போட்டு தூக்கி அடிக்க முடியாது, எனக்கு அதில் இருக்கிறது சின்னதாக கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது சின்ன மிஷினு. விவசாய சேவகன் சேனலுங்களில் அன்புடன் வரைக்கும். அதாவது இந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்க்குறோம்னா, பூச்சிக்கொல்லி தெளிப்பான். அதாவது விவசாயிகள் இப்போ ஒரு குறுநில விவசாயி இருக்காங்கன்னா, ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இந்த பெட்ரோல் இயங்குகிற ஒரு மிஷின், அதாவது மருந்து தெளிப்பான் ஸ்ப்ரேயர் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி ஒரு பேட்டரி ஒன்று வாங்கிட்டால், பேட்டரியோட ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பேட்டரியில் இயங்குறதை பற்றி கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லுவாங்க. நவீன், அதாவது இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது என்ன டைப்பு, இது எவ்வளோ வரும், என்னென்ன பெனிஃபிட் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படின்னு பேட்டரி ஸ்பேரில் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக 2 டைப் பேட்டரி ஸ்பேர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பம்ப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பம்ப்பு. சிங்கிள் பம்ப் பார்த்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு வந்து 4 லிட்டர் தண்ணி அவுட் கொடுத்துறோம். டபுள் பம்ப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி 2 மடங்கு, ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 லிட்டர் தண்ணி அவுட் கொடுத்துறோம். சிங்கிள் பம்பை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம நீங்கள் டபுள் பம்ப் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடியும், இடத்தையும் அதிகமாக கவர் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் பம்ப் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 7 அடி அந்த அளவு தான் தூரம் போகும். டபுள் பம்ப் போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 அடி தூரம் வரைக்கும் அடிச்சிக்கலாம். இது டபுள் பம்ப் தானே? இது இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பம்ப். அதாவது சிங்கிள் பம்ப் இருக்குது அப்படின்னா நீங்கள் சைடில் வந்து ஒரே சுவிட்ச் தான் இருக்கும். ஒரு சுவிட்ச் போட்டிங்கன்னா பம்ப் ஓடும். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து பம்ப் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க, நான் மருந்து தேவையான இடத்துல அதிகம் பண்ணிக்குவேன் குறைச்சிக்குவேன் அந்த மாதிரி இருக்கப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பம்ப் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ரெகுலேட் ஆன் பண்ணிக்கலாம். ரெகுலேட் ஆன் பண்ணுறப்ப நீங்கள் எந்தளவுக்கு தேவை இருக்கோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். இதே டபுள் பம்ப் இருக்க மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா 2 சுவிட்சு கொடுத்துருவாங்க. ஒரு சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பம்ப்பும், 2 சுவிட்சும் போட்டிங்க அப்படின்னா 2 பம்ப்பும் வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் பம்ப் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப என்னன்னா, இந்த மாதிரி நாசி மட்டும் தான் போட்டு யூஸ் பண்ண முடியும். இது வந்து லேன்ஸ். இந்த லேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பம்புக்கு மட்டும், சிங்கிள் பம்ப் எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லேன்ஸ் மட்டும் தான் போட்டு யூஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் டபுள் பம்ப் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி பவர் ஸ்ப்ரேயர் லான்ஸும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வாட்டர் சர்வீஸ் கன்னும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் ஹேண்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த நாசில் போட்டு யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த நாசிலில் வந்து நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணீங்க அப்படின்னா புகையாட்டமும் லூஸ் பண்ண வந்து தூரம் அதிகமாகவும் போய் அடிக்கும். அதே இந்த நாசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லான்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ப்ரேயர் கேன், இது வந்து 2 ஸ்ட்ரோக், அதாவது வந்து 2 ஸ்ட்ரோக்கு 4 ஸ்ட்ரோக்கு HDP அந்த மாதிரி வர ஸ்ப்ரேயர் வந்து வரக்கூடிய கண்ணு. டபுள் பம்ப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கண்ணும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்க இந்த அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்ட் பண்ண லூஸ் பண்ணுறதை பொறுத்து தூரமாகும். டைட் பண்ண பார்த்தீங்கன்னா பணியாட்டமும் முடியும், அவ்வளோ. இந்த கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா 3 அடி தூரம் வரைக்கும் நீங்கள் லேன்ஸ் வந்து அதிகம் பண்ணிக்கலாம். அதிகம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஹைட்டாக இருக்கிற இடத்துல வந்து நான் மரத்துக்குள்ளார வந்து அடிக்கணும் அந்த மாதிரி இருக்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லேன்ஸ் வச்சு நீங்கள் தூரத்தை அதிகம் பண்ணிக்கலாம். அதிகம் பண்ணுறது பொறுத்து ஒரு 3 மீட்டர் வரைக்கும் அதிகம் பண்ணிக்கலாம், 10 அடி வரைக்கும் நீங்கள் ஹைட் அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அதாவது சார்ஜ் போட்டால் எவ்வளோ நேரம் அதை அடிக்கலாம் வந்து? பேட்டரி ஸ்பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் பேட்டரி இருக்குது. இப்போ 4 டைப் பேட்டரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆம்ப்ஸு, 8 ஆம்ப்ஸு, 12, 14 ஆம்ப்ஸில் பேட்டரி இருக்குது. 7 ஆம்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சரி 8 ஆம்ப்ஸ் எடுத்துங்க, 8 ஆம்ப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எல்லா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 4 to 6 மணி நேரம் ஆவரேஜாக. இப்போ ஒரு டைம் ஃபுல் சார்ஜில் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் 8 ஆம்ப்ஸ் எடுக்கிறப்ப 16 லிட்டர், நான் ஆவரேஜாக 16 லிட்டர்னு சொல்கிறேன், 16 லிட்டர் வந்து 8 ஆம்ப்ஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மணி ஒரு டைம் ஃபுல் சார்ஜுக்கு 75 டேங்க் கிடைக்கலாம். இதே நீங்கள் 12 ஆம்ப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 16 லிட்டர் இருக்க டேங்க் வந்து 30 டேங்க், 32 டேங்க் வரைக்கும் கிடைக்கலாம். 14 ஆம்ப்ஸ் பேட்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 38 டேங்க் வரைக்கும் ஆவரேஜாக அடிச்சிக்கலாம். சிங்கிள் பம்பு டபுள் பம்பு இருக்குது. ஓகே, இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது, அது வந்து நம்ம மிஷினோடையே பார்த்தோம். ஓகே, பார்க்கலாமா அந்த என்னென்ன டைப் இருக்குன்னு? நவீன், அதாவது பேட்டரி ஸ்பேயரில் இது வரைக்கும் பேசிக்ஸ் என்னென்னு பார்த்தோம், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு, என்னென்ன டைப்ஸ் இருக்குதுல்ல? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 லிட்டர்லேருந்து 16 லிட்டர் வரைக்கும் இருக்குது. இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற சின்ன ஜவான் ஜூனியர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆம்ப்ஸ் பேட்டரி வரும், 12 லிட்டர். இப்போ வயசானவங்க என்னால் 16 லிட்டர் பெரிய பேட்டரிலாம் போட்டு தூக்கி அடிக்க முடியாது, எனக்கு அதில் இருக்கிறது சின்னதாக கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது சின்ன மிஷினு, பேட்டரி இருக்கிறது சின்ன மிஷினு, அதாவது சின்ன சைஸ் ஃப்ரேமு, சின்ன சைஸ் பேட்டரி, சின்ன சைஸ் சிங்கிள் பம்ப். இது இப்போ ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் 30 டேங்க் கிடைக்கும், 12 லிட்டர், 8 ஆம்ப்ஸ் பேட்டரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆம்ப்ஸ் பேட்டரியிலேயே சிங்கிள் பம்ப்பு 16 லிட்டர். இது இது வந்து ஒரு டைம் ஃபுல் சார்ஜில் இருக்குது அப்படின்னா 25 டேங்க் வரைக்கும் கிடைக்கலாம். இதுவும் சேம் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி மட்டும் அடிக்கிறது, இது வந்து மேனுவல். இப்போ நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 25 டேங்க் அடிச்சு முடிச்சிடும், இன்னும் நம்ம மேற்கொண்டு ஒரு 4-5 டேங்க் அடிக்கிற மாதிரி இருக்கும். பேட்டரி சார்ஜ் குறைஞ்சிரும், பேட்டரி சார்ஜ் வந்து நம்மளுக்கு மேற்கொண்டு ஒரு 4-5 டேங்க் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து மேனுவல், பேட்டரியிலே அடிச்சிக்கலாம், கையிலே அடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பேட்டரி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப மேனுவலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இது வந்து 2-in-1 மாதிரி 2-in-1 அதாவது 2-in-1 தான் இது வந்து பேட்டரி வச்சுன்னா நீங்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டப் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கழட்டி வச்சிடலாம் ரிமூவபிள் செட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இது இது வரைக்கும் பார்த்தது மூணு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆம்ஸ் பேட்டரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆம்ஸ் பேட்டரி, எல்இடி மாடல். ஓகே, அப்போ சார்ஜ் இன்னும் அதிகமாக நிற்கும், சார்ஜ் அதிகமாக நிற்கும். இதெல்லாம் நீங்கள் இதை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து இந்த மிஷினில் ஒரு 5 டேங்க் to 6 டேங்க் வரைக்கும் ஒரு 30-35 டேங்க் அடிக்கலாம். 30 டேங்க் வரைக்கும் 30 அதாவது குறைஞ்சபட்சம் 30 டேங்க் அடிச்சிக்கலாம், 33-35 டேங்க் வரைக்கும் அடிச்சிக்கலாம். இந்த மிஷின் இந்த வந்து எல்இடி மாடல் சொல்கிறோம், ஏன்னா இந்த மிஷின் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பல்ப் வந்துடும். மற்ற மிஷின் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி பல்ப் வராது. எல்இடி பல்ப் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10-15 நாள் மாதிரி மிஷின் வந்து யூஸ் பண்ணாமல் எடுத்து வைக்கிறீங்க, அந்த மாதிரி அது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டரி டவுன் பண்ணி சார்ஜ் ஏற்றி வைக்கணும். அதுக்காக நீங்கள் உங்களுக்கு வந்து மிஷினோட எல்இடி மாடல் வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து எல்இடி வராதுல என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு எல்இடி வாங்கணும்னு அவசியம் கிடையாது, வாங்கினீங்க இருக்கும் எல்இடிலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ட்ரிகர் இருக்குல்ல, அந்த ட்ரிகருக்கு இதோட கழட்டி நீங்கள் வந்து டேங்க்ல போட்டுருங்க. போட்டு நீங்கள் பம்ப் ஆன், 2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு பம்ப் ஆன் பண்ணிவிட்டுருங்க. பம்ப் ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும், தண்ணி உள்ளே ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு காமன் நேரம் போட்டுவிட்டு ஒரு 20 நிமிஷம் சார்ஜ் பண்ணி வச்சிங்கன்னா போதும் இது பேட்டரி லைஃப்க்காக. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 ஆம்ஸ் பேட்டரி டபுள் பம்ப்பு. இது வரைக்கும் பார்த்த மிஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பம்ப்பு, இது வந்து டபுள் பம்ப்பு, 14 ஆம்ஸ் பேட்டரி பேட்டரி டபுள் பம்ப்பு, 16 லிட்டரு. இப்போ வந்து உங்களுக்கு சிங்கிள் பம்பில் போட்டு ஓட்டுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ஃபுல் சார்ஜுக்கு 38 டேங்க் வரைக்கும் அடிச்சிக்கலாம். டபுள் பம்பில் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு டைம் ஃபுல் சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 டேங்க் வரைக்கும் போட்டு அடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நல்ல மார்க்கெட்டில் எது போயிட்டு இருக்கு, எது வாங்கிட்டு இருக்காங்க விவசாயி எல்லாமே வாங்குறாங்களா இல்லை? இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க, நாங்கள் எல்லாரும் பார்சல் போட்டு அனுப்பிட்டு இருக்கோம். ஆன்லைனில் நீங்கள் கேட்குறீங்க கொடுத்துட்டீங்க, ஆன்லைனில் நீங்கள் எங்கேயிருந்து கேட்டாலும் கொடுத்துருக்கோம், கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாருமே நாங்கள் பார்சல் அனுப்பிட்டு இருக்கோம். மெயினாக எது மூவாவது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2-in-1 டபுள் பம்பும் மூவாகும். ஓகே,